வெல்கம் டு அனதர் ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியல் இன் ஸ்பார்க் நாலேஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆக்டிவிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கும் எப்படி லிங்க் பண்ணுறது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி இன்னொரு ஆக்டிவிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டியை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் டிசைன் பண்ண அந்த ஆக்டிவிட்டி தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆக்டிவிட்டி க்ளிக் பண்ணுவோம். ஸோ மேலே ஜாவாவில் உங்கள் பேக்கேஜ் நம்ம இருக்கும், அதில் போய்ட்டு நியூ ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டியில் எம்டி ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லா இதில் எம்டி ஆக்டிவிட்டி தான் நம்ம எல்லாமே இதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி ஆக்டிவிட்டி மோஸ்ட்லி ப்ரிஃபரபுளாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எம்டி ஆக்டிவிட்டி, ஸோ மேலே இருக்கிறது ஜாவா ஃபைல், அதோட ஜாவா ஃபைல் என்ன நேமோ அந்த நேம் இருக்கும். ஸோ நேம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு ஹோம் ஆக்டிவிட்டி அப்படின்னு வைக்க போகிறேன். கீழே இருக்கிறது அதோட லேஅவுட் எக்ஸ்எம்எல் ஃபைலோட நேம். ஸோ உங்களுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ்னு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆக்டிவிட்டி எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம் ஆக்டிவிட்டின் ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதோட அந்த ஜாவா ஃபைலோட எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் டிசைன் பண்ணணும், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே தான் பண்ணணும். இந்த இடத்துல டிசைன் பண்ணால் தான் இந்த ஆக்டிவிட்டி டிசைன் இங்கே இருக்கும். ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாவா ஃபைலில் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆக்டிவிட்டியில் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்ன்ற கண்ட்ரோல் போட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணி போகிறேன். ஸோ மேட்ச் பேரண்ட் ட்ராப் கண்டென்ட்னு வச்சுருக்கேன் வித் ஹைட்டு. ஸோ டெக்ஸ்ட் வெல்கம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ கிராவிட்டி சென்டர் அப்படின்னு வச்சுருக்கேன், ஏன்னா அந்த டெக்ஸ்ட் அப்போ தான் சென்டர் ஆகும் அப்படின்றதுக்காக சென்டர் வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட் சைஸ் வந்து 30 DB வச்சுருக்கேன். ஸோ கிராவிட்டி, அது லேயர்ட் கிராவிட்டியாக இருக்குது, மாற்றிட்டேன் கிராவிட்டி வச்சுட்டேன். ஸோ சென்டரே இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் டிப் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் ஆக்டிவிட்டி போயிட்டு அந்த பட்டன் அங்கே இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் லேஅவுட் ஃபைலில் வந்து இதோட ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறேன். ஆன் கிளிக் பண்ணும்போது ஷோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் இல்லை, ஸோ அதனால் எரர் காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பல்பு மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வரும், அதாவது எரர் சிம்பிள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ஷோ ஹோம் ஷோ ஹோம் இன் மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா பார்த்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஜாவா ஃபைலில் ஷோ ஹோம் சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் ஆகிடும், ஒரு க்ரியேட் ஆகிடும். இந்த மெத்தட் தான் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே கால் ஆகும், ஆன் கிளிக் ஆகும்போது கால் ஆகும். ஸோ அதுதான் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நான் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த இன்டென்ட்னா என்ன அப்படின்னா, இன்டென்ட் தான் வந்து ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸ் ஃபைல். ஸோ இன்டென்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், இன்டென்ட் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதோட கன்ஸ்ட்ரக்டரில் அதாவது அதோட பேராமீட்டராக என்ன பாஸ் பண்ணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் அது அப்படின்னா கரெக்டாக எந்த ஆக்டிவிட்டியில் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியோட கான்டெக்ட், அதாவது திஸ்ன்னு சொல்லிட்டு நான் கான்டெக்ட் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த ஆக்டிவிட்டி போகணுமோ அந்த ஆக்டிவிட்டி கிளாஸ் பாஸ் பண்ணணும். ஸோ அதான் ஹோம் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் அந்த இன்டென்ட்டை பாஸ் பண்ணணும், ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு அங்கே கீழே இருக்கும் பாருங்கள், ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட் இன்டென்ட் அந்த பேராமீட்டர் இன்டென்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இந்த இன்டென்ட்டை பாஸ் பண்ணுறேன், நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இன்டென்ட் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இன்டென்ட் ஆப்ஜெக்ட் இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஹோம் ஆக்டிவிட்டியை அது ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நான் அந்த ரன் பண்ணி பார்க்குறேன், ரன் பண்ணி பாருங்கள் என்ன அவுட்புட் என்ன வருது, ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ ஆப் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ நான் லாகின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே பாருங்கன்னா ஹோம் ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறது இந்த இன்டென்ட்ன்றதை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.